الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أنبارد سغودر غلي سغودر غلي بالبر غلي درنوكم سوال غلي أنت تلعي بلي براسرير الشيخ صالح سندي حفظه الله أرغل أطفية ورين مدل بغدينا أنجل بارتو ولي بنربين أبسيهم بطري أدل بيسيرن دار இரண்டாவது பகுதியிலே அவர்கள் தற்கால அகீதா ரீதியான சிந்தனை போராட்டத்தின் பண்புகளை பற்றி பேசியிருக்கிறார்கள். ஏழு பண்புகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்று சர்வதேச மட்டத்திலே நடைபெறுகின்ற இந்த சிந்தனை போராட்டத்தின் முக்கியமான முதல் பண்பு என்னவென்றால், இன்று முன்வைக்கப்படக்கூடிய கருத்துக்கள், பிரச்சாரம் செய்யப்படுகின்ற கொள்கைகள் மிக அதிகமாக இருக்கின்றன. முன்னர் காலத்தை போன்று குறிப்பிட்ட கொள்கைகள் அல்ல, ஒவ்வொரு கொள்கைகளும் தான் தான் சரியான கொள்கை என்று வாதிடுகின்றன. இவை இஸ்லாத்தை குறிவைக்கின்றன, இஸ்லாத்துடைய பண்பாட்டை குறிவைக்கின்றன, இஸ்லாத்துடைய நடுநிலைமை தன்மையை, இஸ்லாத்தின் அகீதாவை குறிவைக்கின்றன. அனைத்து விடயங்களை பற்றியும் இக்கொள்கைகள் பேசுகின்றன. இறையியலை பற்றி, அல்லாஹுவின் இருப்பு, அவனுடைய ருபூபியத், உலூஹியத், முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய நபித்துவம், அவர்கள் பேசிய ஹதீஸ்கள், கதா கதிர், குர்ஆன், இஸ்லாமிய சட்டங்கள், இஸ்லாமிய பண்பாடுகள் போன்ற விடயங்களை எல்லாம் பேசுகின்றன. இவையொன்றும் எதேர்ச்சையாக பேசப்படுகின்ற விடயங்கள் அல்ல. இவை திட்டமிட்டு குறிவைக்கப்பட்டு நுணுக்கமாக செயல்படுத்தப்படுகின்ற விடயங்கள். இரண்டாவது பண்பு என்னவென்றால், பல்வேறு விதமான சாதனங்களும் ஊடகங்களும் இந்த போராட்டத்திற்காக பயன்படுத்தப்படுகின்றன. ஆடியோ, வீடியோ, எழுத்து என்று எல்லா வகையான ஊடகங்களும் பயன்படுத்தப்படுகின்றன. சோசியல் மீடியாக்கள், இன்டர்நெட், மெகசின்கள், நாவல்கள் என்று எல்லாவற்றையும் பயன்படுத்துகிறார்கள். ஒவ்வொன்றையும் மிக நுணுக்கமாக, துல்லியமாக, அவர்களுடைய தேவைக்கேற்ப கருத்துக்களை கொண்டு சேர்ப்பதற்காக பயன்படுத்துகிறார்கள். பார்வைக்கு சில சேனல்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவை கலாச்சார சேனல்களாக அல்லது ஆவணப்பட சேனல்களாக, அறிவியல் சேனல்களாக தோற்றமளித்தாலும், அவர்கள் அதற்கு பின்னால் நாத்திக கொள்கைகளை கொண்டவர்களாக இருப்பார்கள். இந்த சேனல்கள் முஸ்லீம்களுடைய வீடுகளிலே நுழையும். அதேபோன்று சினிமா படங்களை எடுத்து பார்த்தால், அதை தயாரிக்கின்ற சர்வதேச நிறுவனங்கள் அந்த சினிமா படங்களின் ஊடாக நாத்திக கருத்துக்களை மெதுவாக, மறைமுகமாக விதைத்திருப்பார்கள். அதேபோன்றுதான் இன்று இருக்கக்கூடிய கேம்ஸ், ஃபோன்களிலே, கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய பல கேம்ஸ்களில் இஸ்லாமிய கலாச்சாரத்தை குறிவைத்து அதை அழிப்பதற்கான செயல்பாடுகளை, சிந்தனைகளை உள்நுழைத்திருக்கிறார்கள். இதுதான் இன்று நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே பார்க்கின்ற யதார்த்தம். முன்னர் காலத்திலெல்லாம் தவறான கருத்துக்கள் மக்களிடத்திலே இந்த அளவுக்கு சென்றடைவதில்லை. ஏனென்றால் அதற்கான ஊடகங்கள் வரையறுக்கப்பட்டதாக இருந்தது. அதுவும் அதை தேடிச் செல்பவர்களுக்குத்தான் அது கிடைக்கும். ஆனால் இன்று இந்த கொள்கைகள் மக்களை துரத்தி துரத்தி, அவர்கள் அதை பற்றி அக்கறை இல்லாமல் இருந்தால் கூட அவர்களிடத்திலே வந்து சேர்கின்றன. அதுவும் இன்று பயன்படுத்தப்படுகிற சாதனங்கள் பல்வேறு விதமானவையாகவும், புதுமையான சாதனங்களாகவும், கவர்ச்சியானவைகளாகவும், இலகுவாக பயன்படுத்த முடியுமானவைகளாகவும் இருப்பதனால் இன்றைய இந்த யுத்தத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. மூன்றாவது பண்பு என்னவென்றால், பல்வேறு வழிமுறைகளை அவர்களுடைய கருத்துக்களை கொண்டு செல்வதற்காக பயன்படுத்துகிறார்கள். புத்தியோடு, பகுத்தறிவோடு உரையாடுகின்ற செயல்பாடுகள், உணர்வுகளோடு பேசுகின்ற செயல்பாடுகள், அதேபோன்று தத்துவ ஞான கருத்துக்களை, அதிலே உள்ள சிக்கல்களை கிளறிவிடுகிற நிகழ்ச்சிகள், பிரயோக விஞ்ஞான கருத்துக்களை, அதில் உள்ள சிக்கல்களை கிளறிவிடுகிற நிகழ்ச்சிகள், இவ்வாறு சத்தியத்தை அசிங்கப்படுத்தி காட்டுவது, பல கருத்து கொண்ட சொற்களை பயன்படுத்தி மக்களை குழப்பிவிடுவது போன்ற பல விடயங்களை அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் முன்னொரு காலத்தில் எப்படி இருக்கும், இதே போன்று இருக்காது. முன்னுள்ள காலங்களிலே இப்படியான கருத்துக்கள் தத்துவ ரீதியாக மாத்திரம்தான் முன்வைக்கப்படும். அதேபோன்று குறிப்பிட்ட மட்டத்துக்கு மாத்திரம்தான் அது கிடைக்கும்.
படித்தவர்களுக்கு மாத்திரம்தான் அது சென்றடையும். ஆனால் இன்று அவ்வாறு கிடையாது. இன்றைய போராட்டத்தின் நான்காவது பண்பு என்னவென்றால், சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரிவினருக்கும் இந்த முன்மொழிவுகள் சென்றடையக்கூடிய விதமாக அவர்கள் அதை தயாரிக்கிறார்கள். பெரியவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற விதத்திலே, சிறுவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற விதத்திலே, ஆண்களுக்கு பெண்களுக்கு என்று ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கு ஏற்ற விதத்திலே பல்வேறு மொழிகளிலே, கிட்டத்தட்ட அனைத்து மொழிகளிலும் இந்த முன்மொழிவுகளை அவர்கள் முன்வைக்கிறார்கள். இப்படியான நிலை முற்காலங்களிலே இருக்கவில்லை. அதேபோன்று இன்று மொழிபெயர்ப்பும் அதிகமாக நடக்கிறது. எந்த ஒரு நாத்திக பிரபலியமான புத்தகமும் அரபு மொழிக்கு மொழிபெயர்க்கப்படாமல் கிடையாது. அந்த அளவுக்கு அவர்கள் மொழிபெயர்க்கிறார்கள். சிறுவர்களுக்கேற்ற அழகான புத்தகங்கள், விளக்கப்பட கதைகள் கொடுக்கப்படுகின்றன. அதிலே நாஸ்திக நச்சுக்கருத்துக்கள் அவர்களுடைய அறிவுத்தரத்துக்கு ஏற்ற முறத்திலே விதைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இதற்கு எதிரான பாதுகாப்பு நடவடிக்கைகள் இன்று எங்களிடத்திலே எண்ணிக்கையிலும் முறைகளிலும் மிகவும் குறைவாக இருக்கிறது. இந்த போராட்டத்தின் ஐந்தாவது பண்பு என்னவென்றால், இன்று குடும்பங்களிலே இருக்கக்கூடிய விரிசல், பலமான பிணைப்பு, ஆழமான பிணைப்பு குடும்பங்களுக்கு மத்தியிலே இல்லை. இது பரவலாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு விடயம். முன் எவ்வாறு ஒரு குடும்பம் இருக்கும் என்றால், பிள்ளைகள் மீது கண்காணிப்பு இருக்கும், வாலிபர்களின் வருகை சமூகம் அந்த குடும்பத்திலே இருக்கும், அவர்களுடைய பங்களிப்பு இருக்கும். ஆனால் இன்று ஒவ்வொருவரும் அவர்களுக்கு ஒரு தனியான உலகத்தை வைத்திருக்கிறார்கள். முன்னர் பிரச்சனைகள் வருகிற பொழுது, சந்தேகங்கள் ஏற்படுகிற பொழுது தங்கள் மனதில் உள்ளதை குடும்பத்திலே உள்ளவர்களோடு சர்வசாதாரணமாக பேசுவார்கள். மற்றவர்களில் ஏற்படுகிற மாற்றத்தை குடும்பத்திலே உள்ள அடுத்த உறுப்பினர்கள் உணர்வார்கள். ஆனால் இன்று அந்த நிலைமை கிடையாது. அதிகமான குடும்பங்களிலே ஒரு வீட்டிலே ஒரு சுவருக்குள் அவர்கள் இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் பல்வேறு உலகம் இருக்கும். ஒரு சுவருக்குள், ஒரு அறைக்குள், ஒரு வீட்டுக்குள் பல உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஒவ்வொருவருக்கும் அவருடைய தொலைபேசி ஃபோன் இருக்கும், ஸ்மார்ட் ஃபோன் அல்லது கம்ப்யூட்டர் இருக்கும். அதிலே அவர்கள் நீண்ட தூரம் பயணித்துக் கொண்டிருப்பார்கள். அவருக்கென்று ஒரு உலகம் இருக்கும். அவரை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் யாரும் இருக்க மாட்டார்கள். அவர் அவரை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பார். அவரை அவருடைய விஷயத்தில் பிஸியாக இருப்பார். மற்றவர் என்ன செய்கிறார் என்பது அவருக்கு பிரச்சனை இல்லை. எனவே இதனால் அதிகமான இளைஞர்களும் யுவதிகளும் மோசமான கொள்கை கொண்டவர்களின் வேட்டைக்கு இலகுவாக ஆளாகுவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சிந்தனை போராட்டத்தினே உடைய இன்றைய காலத்துடைய ஆறாவது பண்பு என்னவென்றால், அதிகமான வாலிபர்கள் யுவதிகள் யாரை வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள வேண்டும், பிரச்சனை வருகிற பொழுது நாம் எங்கே செல்ல வேண்டும், நம்பிக்கைக்குரிய வழிகாட்டிகள் யார், நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட வழிகாட்டிகள் யார் என்ற வித்தியாசம் அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் இன்று அனைவரும் பேசுகிறார்கள், அனைவரும் கொள்கைகளை நிறுவுகிறார்கள், கருத்துக்களை சொல்கிறார்கள். அவர்களிடத்திலே அனைவரும் அதிகமானவர்கள் கேட்கிறார்கள். அதேபோன்று இன்றைய சூழ்நிலைக்கு இருக்கின்ற ஏழாவது பண்பு என்னவென்றால், இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய இத்தகைய இந்த பிரச்சனையின் தன்மையை அதிகமான முஸ்லீம்கள் உணராமல், அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். தங்களுக்கு சூழால் பலர் இந்த நோய்களினால், இந்த கொள்கை குழப்பங்களினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்திலே பலர் அதை பற்றி எந்த ஒரு உணர்வும் இல்லாமல், அதை பற்றிய எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்களுக்கு சூழால் உள்ளவர்கள், சில நேரம் அவர்களுடைய குடும்பத்திலே உள்ளவர்கள் கூட அதனால் பாதிக்கப்படுகின்றனர். இறுதியிலே சில நேரம் அவர்களும் கூட அதனால் பாதிக்கப்படுகின்றனர். சிலர் காலம் கடந்து சந்தர்ப்பங்கள் நலவி சென்றதற்கு பிறகு விழித்துக் கொள்வதையும் நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அதற்கு பிறகு அவரால் எதுவும் செய்ய முடியாத நிலையை அவர் அடைந்திருப்பார். இன்றுள்ள முக்கியமான ஒரு பிரச்சனை என்னவென்றால், எவ்வாறு முறையான
வாசிப்பை மேற்கொள்ள வேண்டும், எவ்வாறு நாம் அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையை அதிகமான இளைஞர் சமூகம் இழந்திருக்கிறது. ஏனென்றால் அதிகமானவர்கள் சோசியல் மீடியாக்களிலிருந்து தான் கருத்துக்களை பெறுகிறார்கள், அதிலேயே தான் அவர்கள் மூழ்கியிருக்கிறார்கள். தவறான வழிகேடான சிந்தனையாளர்களின் கருத்துக்களையும் வாசிக்கிறார்கள், அது பிரச்சனை இல்லை என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே எல்லாவற்றையும் எல்லோருக்கும் அனுமதிப்பது அறிவுடைமை கிடையாது. எந்த ஒரு புத்திஜீவியும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். உதாரணமாக சிறுவர்களுக்கு நாங்கள் ஆயுதங்களை கொடுக்க முடியாது, அவர்கள் விரும்பிய விதத்திலே செயல்படலாம் என்று நாம் அவர்களை ஆயுதங்களை கொடுத்து விட்டுவிட முடியாது. எனவே முக்கியமாக நாம் வாசிக்க வேண்டும், அது ஒரு பிரச்சனை. சரியான வாசிப்பு இருக்க வேண்டும், வாசிப்பு இல்லாதது ஒரு பிரச்சனை. இரண்டாவது, சரியான கல்வி வழிகாட்டல், மார்க்கத்தை நாம் புரிந்து கொள்கிற அந்த வழிகாட்டல் இல்லாமல் இருப்பது இரண்டாவது பிரச்சனை. இப்போது நாம் இப்படியான ஒரு காலத்திலே வாழ்கிறோம், இப்படியான பல பிரச்சனைகள் இருக்கின்றன. எனவே இதை நாம் அணுகுவதிலே கையாளுவதிலே எங்களுக்கு நுணுக்கமும் மென்மையும் புறநிலைத்தன்மையும் மிக முக்கியமானது. சிலர் மிகைப்படுத்தி சிந்தித்து கற்பனை செய்து எங்களால் இனிமேல் எதுவும் செய்ய முடியாது என்று விரக்தியடையக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். இது தவறான முறை, இதுவல்ல நோக்கம். அல்ஹம்துலில்லா, நலவுகள் இன்று அதிகமாக இருக்கின்றன, குறிப்பாக எங்களுடைய நாடுகளிலே முஸ்லீம்களிடத்திலே. ஆனால் ஒரு பிரச்சனையும் இருக்கிறது, ஆனால் பிரச்சனை நலவை மிகைத்ததாக இல்லை. எனவே சிலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இதனை சரி செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும், அதற்காக நாங்கள் போராட வேண்டும். நிராசை அடைவது நல்லதல்ல, சோர்வடைவது நல்லதல்ல, இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், அது நிச்சயமாக அல்லாஹுவின் உதவியால் வெற்றி தரும். இன்று எங்களுக்கு முன்னால் மூன்று போர்க்களங்கள் இருக்கின்றன. ஒன்று நாட்டை பாதுகாக்கின்ற போர்க்களம், அதிலே இராணுவத்தினர் போராடுவார்கள். உடல்களை பாதுகாக்கின்ற போர்க்களம், அதனை மருத்துவத்துறை செய்யும். மூன்றாவது போர்க்களம் ஈமானை பாதுகாக்கின்ற போராட்டக்களம், இதிலே அனைவரும் நாம் கலந்து கொள்ள வேண்டும். இதில் யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது, ஆண்கள் பெண்கள் பெற்றோர்கள் சகோதர சகோதரிகள் ஆசிரியர்கள் மதத்தலைவர்கள் மார்க்கத் தலைவர்கள் கல்வியாளர்கள் சிந்தனையாளர்கள் என்று எல்லோரும் இதிலே பங்கெடுக்க வேண்டும். இது அனைவருடையவும் கடமை. இஸ்லாம் எங்களுடைய இருப்புக்கான காரணம், நாங்கள் தொடர்ந்து வாழ்வதற்கான நோக்கமும் அதுதான். எங்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான அம்சமும் இஸ்லாம் தான். எனவே அதை பாதுகாப்பதற்காக நாம் களமிறங்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு கூனு அன்சார் அல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவின் உதவியாளர்களாக நீங்கள் இருங்கள், அதாவது அல்லாஹுவின் மார்க்கத்துக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருங்கள்